ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் தமிழ் மித்ரன். ரஜினிகாந்த் குடிபோதையில் விமான நிலையத்தில் கைது, வெளிப்பட்ட சுயரூபம் என்ன நடந்துச்சு அப்படின்னு நான் சொல்றேன் வாங்க. தமிழ் திரையுலகமும் சரி, தமிழக அரசியல் வட்டாரமும் சரி, தற்பொழுது ரஜினி குறித்து தான் பேசிக் கொண்டிருக்கிறது. 9 வருடங்களுக்கு பின்னர் சமீபத்தில் தன்னுடைய ரசிகர்களை சந்தித்து ரஜினிகாந்த் தன்னுடைய அரசியல் பிரவேசம் குறித்து சூசகமாக கூறிட்டு சென்றிருக்காரு. ஆனாலும் அதனை இன்று வரை சமூக வலைதளங்கள்ல விவாதித்துக் கொண்டுதான் இருக்காங்க. இந்த நிலையில ரஜினிகாந்தை நம்ம ஆனந்த்ராஜ் சந்திச்சிருக்காருங்க. எதற்காக என்ன அப்படின்னு நான் சொல்றேன். அரசியல் கட்சி தொடங்குவதற்கு ஆரம்ப கட்ட பணிகள் தீவிர கட்டமாக நடந்துட்டு வர நிலையில ரஜினிகாந்த் பல்வேறு அரசியல் தலைவர்களுடன் ஆலோசனையும் நடத்திட்டு வருவதாக தகவல் வெளிவந்திருக்கு. இதற்கிடையில ரஜினிகாந்த் புதிய கட்சி குறித்து வரும் ஜூலை மாத இறுதியில அறிவிப்பு வெளியாகும் என்றும் அவரது அண்ணன் சத்யநாராயணன் தெரிவிச்சிருக்காருங்க. இந்த நிலையில ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு அதிமுகவில் இருந்து விலகியதுடன் சசிகலா தலைமையை எதிர்த்த நடிகர் ஆனந்த்ராஜ் இன்று ரஜினிகாந்தை நேர்ல சந்தித்து பேசியிருக்காரு. ரஜினியின் போய்ஸ் கார்டன் இல்லத்தில் அவரை சந்தித்து ஆனந்த்ராஜ் சில மணி நேரங்களாக பேசிவிட்டு திரும்பியிருக்காருங்க. இந்த சந்திப்பின் பொழுது ரஜினி அரசியலுக்கு வந்தால்தான் ஆதரவாக இருப்பேன் என்று ஆனந்த்ராஜ் அவருடன் கூறியதாகவும் சொல்லப்பட்டிருக்காங்க. சோ எல்லாருமே ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ்ல தான் இருந்துட்டு இருக்காங்க. இந்த நிலையில கடந்த காலத்துல நடிகர் ரஜினி விமான நிலையத்துல போதையில ரகளை செய்து கைது செய்யப்பட்ட செய்தி பேப்பர் கட்டிங் சமூக வலைதளங்கள்ல வைரலா பரவிட்டு வந்துட்டு இருக்கு. அதிலும் கடந்த 1979 June 20 நடிகர் ரஜினிகாந்த் படப்பிடிப்பிற்காக ஹைதராபாத் சென்றிருந்தார். அன்று 11 மணி அளவில் சென்னை திரும்புவதற்காக டிக்கெட் வாங்கி கொண்டு ஹைதராபாத் விமான நிலையத்தில் வந்த ரஜினி குடிபோதையில் இருந்ததாகவும் அவருடைய நண்பர்களுக்கும் தகராறு ஏற்பட்டதாகவும் சோ இந்த பிரச்சனை பேப்பர் வரைக்கும் வந்த பிரச்சனைய இப்ப இதை இஷ்யூ ஆக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். சோ இந்த நியூஸ் எந்த அளவுக்கு வந்து இம்பார்ட்டன்டா இல்லையா, ரஜினி அரசியலுக்கு வர்றதுக்கும் இந்த நியூஸ்க்கும் என்ன சம்பந்தம் இருக்கு அப்படிங்கறது தெரியல. போற்றல் ஆகட்டும் தூற்றல் ஆகட்டும் எப்பவுமே ரஜினி டாப்ல தான் இருக்காரு அப்படிங்கறது இதுல இருந்து தெரிஞ்சிட்டு இருக்குங்க. சோ இந்த நியூஸ் குறித்து உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம பகிர்ந்துக்கோங்க. இந்த செய்தி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நம்ம தமிழ் மித்ரன் சேனலையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.